ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் அப்டேட் 2.0. என் வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறாங்க. ஸோ வீட்டுக்கு கீழே சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பழ மரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லீலி. ரெயின் லீலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் வெரைட்டி. இப்போதைக்கு நான் வச்சிருக்கிறது இந்த பிங்க் வெரைட்டி மட்டும்தான். இதில் ஒயிட்டு எல்லோன்ட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்கு. இது ஃபுல்லாகவே பூ பூக்குன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சின்ன செடியை தான் வாங்கினேன் அண்ட் இது நல்லா பெருசாக பூத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட அப்டேட் காட்டுறேன். அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. செம்பருத்தியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு இருக்குங்க. ஸோ இது கட்டிங்ஸ்லேருந்து வச்சது, சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்துருந்து வச்சேன், நல்லா செழுமையாக வளர்ந்துட்டுருக்கு. இதுலேருந்து பூ கூட நல்லாவே ரீசெண்டாக பூத்துருந்தது. நம்ம யூடியூப் ஸ்டோரியில் கூட நம்ம போட்டிருந்தேன். நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நான் என்னென்ன சொல்கிறேன் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பேஜ், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து தெரிய வரும். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொட்டாச்சி நீங்கி செடி. ஸோ தொட்டாச்சி நீங்கி செடியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இது நல்லா பெருசாக போயிட்டுருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னே நான் சொல்வேன். எப்பப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை எப்பயாவது விளையாடணும்னு தோணுச்சுன்னா அந்த செடி கூட தான் வந்து விளையாட்டுருப்பேன். ஜஸ்ட் தொட்டு விட்டிங்கன்னா போதும், அப்படியே இலைகள்லாம் அப்படியே சுருங்கி சுருங்கி அப்படியே வரும். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா துளசி. துளசி செடியும் நல்லா செழுமையாக வளர்ந்துட்டுருக்கு. துளசி கூட எப்படி நீங்கள் விதையிலேருந்து வளர்க்கலாம் அப்படின்ட்டுலாம் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் பக்கத்த நண்பர்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இங்கே இன்னொரு செம்பருத்தி செடிங்க. இதுவும் கட்டிங்ஸ்லேருந்து வச்சது தான், சூப்பராகவே வந்துட்டுருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செழுமையாக க்ரீனிஷாக வந்திருக்குன்ட்டு. அண்ட் அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு லில்லி பூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈஸியாக போகும்போது ஒரு கார்டன் ஷாப்பில் வாங்கினேன். இந்த மாதிரி இருக்கிற லில்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து சுற்றி வந்து கார்னர்ஸில் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருப்பாங்க. இது நல்லாவே பூ பூக்குதுங்க. சின்ன ஒரு பிளான்ட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். இது ஈவினிங் மேலே தான் பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பெருசாக பூக்காது, ஈவினிங் மேலே தான் பூக்கும். நல்ல பூ கொடுக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல்லுமே இருக்கும். ஸோ பாருங்கள் ரெண்டு பூ பூத்துருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு நாலு பூ வந்து முக்கு இருக்குது. ஸோ இந்த பூ வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க. இது நிறைய இடத்துல கிடச்சிக்கிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த பூ கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்குது பிளம்மூரான்ட்டு ஒரு பிளான்ட். இதுவும் வந்து பூ பிளான்ட் தான். இப்போ ஒன்றும் பெருசாக பூ இல்லவே இல்லை, ஒரு பூ கூட இல்லை. இது வந்து நல்ல ஒரு பூக்கிற சீசன், சம்மர்லாம் நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அனைக்குமா இன்னும் ஒரு 1 மந்த்க்கு மேலே ஓரளவுக்கு பூ கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும், ஆனால் என்ன வயலட் கலரில் இருக்கும், நல்ல பூ. அண்ட் இதுவும் வளர்க்குறதுனா வளருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ஃபேவரட் மஞ்சள் கனகாம்பரம். சிகப்பு கனகாம்பரம் எல்லாமே அந்தளவுக்கு சரியாக பூ இல்லை. அண்ட் செடியும் வந்து பார்த்திங்கன்னா விதையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கனகாம்பரம் தான் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோ கனகாம்பரம் ஓரளவுக்கு நல்லா பூத்துட்ருக்கு, இன்னும் நிறையவே பூக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நான் நிறைய வச்சுருக்கேன். எல்லோ கனகாம்பரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விதை கிடையாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து தான் வளர்க்கணும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டோடு சேர்த்து நான் வந்து அந்த செடியை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது எல்லோ கனகாம்பரம். இப்போ வந்து தரையில் இருக்கிற செடியெலாம் பார்க்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு முள்ளு சீத்தா. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்ந்துட்டு தானுங்க இருக்குது, இன்னும் பெருசாக பழம் எதுவும் கொடுக்கல. இதுக்கு கடல் புல்லாக்கெல்லாம் நிறையா கரைச்சி கரைச்சி ஊற்றிட்டு தான் இருக்கும். இது கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு முள்ளு சீத்தா. அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு வெத்தலை கொடி. எங்கள் வீட்டில் கீழே வெத்தலை கொடி நிறையவே படர விட்டுருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து திருப்பி ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ட் வந்துருச்சு. இது கூடயே நிறைய மணி பிளான்ட் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகி இது எங்கே செத்துற போதும்ட்டு மணி பிளான்ட் எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டோம். ஸோ இப்போதைக்கு வெத்தலை கொடி மட்டும்தான் இருக்குது. வெத்தலை கொடி ஓரளவுக்கு நல்லா தழைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வரைக்கும் ஏற்றி விடலான்னு தான் ஆசை. ஸோ வெத்தலை கொடி சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்னென்ன பண்ணேன், அந்த வெத்தலை கொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இலச்சின்னா தான் இருக்குன்றாங்க, இல்லை எனக்கு கொடி வந்து கருகிறதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணலான்ட்டு நான் சொல்லியிருக்கேன். சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு நிழல் பகுதியில் வைங்க, ரொம்ப வெயிலை காட்டாதீங்க. ஓரளவுக்கு நல்லா வருது வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கன்னா. நிறைய பேர் வீட்டில் வந்துட்டுருக்கு, எங்கள் வீட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. நீங்களும் வளர்க்கலாம். கொஞ்சம் நிழல் பகுதியை மட்டும் பார்த்து வைங்க. அந்த இடம் செட் ஆயிடுச்சுன்னா வெத்தலை சூப்பராக வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட் வந்து எல்லோ கலரில் பூ பூக்கும் தெரியுமா, நிறைய பேர் வீட்டு முன்னாடி கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பூச்செடி தான் இது. அண்ட் இது இன்னும் பூ இன்னும் பெருசாக இன்னும் பூக்கலை. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். பட் ஓரளவுக்கு செடி நல்லா வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இதுவும் பூ பூக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பூ பூத்ததுக்கப்புறம் இதுவும் அப்டேட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பிலை மரம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மலை வேம்பு. ஸோ இதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இதை ரீசெண்டாக உடச்சி விட்டோம், இல்லைன்னா நிறையா விறகுகள்லாம் கிடச்சிது அடுப்பெரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ உடச்சி விட்டதுக்கப்புறம் திருப்பி
வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கஷாயம் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சி வரட்டையவும் இதை வந்து நாங்கள் பயன்படுத்திப்போம். அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வேப்பிலை வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பிலை மரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பென்சில் கேக்டஸ். ஸோ இது வந்து சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் தான் வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரமாகவே வளர்ந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சா பால் வரும். இப்போ பாருங்கள், உடைக்கிறேன், தெரியுதா, வெள்ளை கலரில் பால் மாதிரி வரும். இந்த பால் வந்து பாய்சனஸ் அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காகவும் திஷ்டிக்காகவும் கழியுன்றாங்க. ஸோ இந்த செடி நீங்கள் வந்து வளர்க்குறதா இருந்தால் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி ஒன்று இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சங்குப்பூ செடி இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சங்குப்பூ செடி இருக்குது. பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை மரம் வந்து குட்டியாக ஒன்று வந்துட்டுருக்கு, தெரியுதா. ஸோ கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. இருக்கிற வீட்டில் ஒரு பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து இந்த விதையிலேருந்து வந்த கருவேப்பிலை செடி தான் இது. சூப்பராகவே வந்துட்டுருக்கு கருவேப்பிலை. ஸோ உங்கள் வீட்லேயும் கருவேப்பிலை நீங்கள் வந்து மண்ணில் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஆழமாக தோண்டிட்டு வைங்க. ஓரளவுக்கு கீழே அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உரம் போட்டு வைங்க, ஓரளவுக்கு நல்லா வரும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கிறது நானாக எதுவும் பண்ணலை, தானாக வர்றது தான். ஆண்டவன் எனக்காக பார்த்து கொடுத்தது நல்லா வரும்னு நம்புகிறேன். பார்ப்போம். அடுத்தது வந்து இங்கே பார்த்துட்ருக்கிறது ஒரு வாழைமரங்க. ஆக்சுவலி வாழைமரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டிலையும் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் எது எங்கெங்கே இருக்குங்கிறது மறந்துருச்சு. காய் குளத்தலனதுக்கப்புறம் தான் தெரியும். நேந்திரம் பழம் இருக்குல்ல, அந்த வெரைட்டியில் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மலை வாழை ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரஸ்தாளி ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூவம்பழம் ஒன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் ஆனால் எது எந்தெந்த மரம் இப்போ நான் காட்டுறதுல எது என்ன இருக்குங்கிறது எங்களுக்கே மறந்துருச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு வாழைமரம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இங்கே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஆடாதோடை அப்படின்ட்டு ஒரு மூலிகை மரங்க. ஸோ இந்த ஆடாதொடையில் வந்து பார்த்திங்கன்னா கஷாயம் பண்ணி குடிக்கலாம். இப்போ இந்த கபசுர குடிநீர் நிலவேம்புலாம் இருக்குல்ல, அதில் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த மூலிகை. ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கஷாயம் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் இது நல்லது. இதை பூச்சி வெரைட்டியாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த மரமும் எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பெரிய மரம், செம்பருத்தி மரம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே பூலாம் பறிச்சிருவாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ எதுவும் இல்லை. பூ பூத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் வந்துருச்சிட்டேன் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப் ஸ்டேட்டஸில் போடுறேன், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுறேன். அடுத்தது இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செடி முருங்கை. ஸோ செடி முருங்கையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாடியில் தான் வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரு நிறையா ரெண்டு மூணு செடி வச்சுருந்தோம். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு செடி கீழே வச்சுருக்கோம். இது ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நொச்சின்ட்டு ஒரு மூலிகை. இது நம்ம மாடியில் கூட வச்சுருக்கோம். இந்த நொச்சி மூலிகையை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒன்று வச்சுருக்கேன். இதுவும் சளி ஜுரம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூலிகை தான். இதுவும் கபசுர குடிநீரில் இருக்கிற ஒரு மூலிகை தான் இது, இந்த நொச்சின்றது. இதுவும் வந்து வீட்டில் வளர்க்கலாம். ரொம்ப நல்ல மூலிகை. உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த மூலிகை வந்து பயன்படும். கண்டிப்பாக வீட்டில் வளருங்க கிடச்சிச்சின்னா. இங்கே ஒரு எல்லோ கனகாம்பரம் செடி வந்துட்டுருக்கு. இதுவும் சூப்பராக வந்து நல்லா பூக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் கட்டிங்ஸ்லேருந்து வச்சது தான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே கனகாம்பரமாக வைக்கணும்னு தான் ஆசை. கூடிய சீக்கிரம் வச்சுருவோம். ஆண்டி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வாழைமரம். இந்த வாழைமரமும் நல்லாவே வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வெரைட்டிங்கிறத மறந்துட்டேங்க. பட் ஆனால் இதுவும் வந்து நான் சொன்ன அந்த அஞ்சு வெரைட்டியில் ஒரு வெரைட்டி தான். அண்ட் நல்லாவே வந்துட்டுருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாழைமரம். இது குளத்தில் போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெருசாக மேலே போயிட்டு அங்கே ஏதோ கதிர் வருது அப்படின்னாங்க. ஸோ இது நல்லா குளத்தொள்ளும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாழைமரம். அண்ட் எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். இதோ இங்கே ஒரு வாழைமரம் இருக்கா பாருங்கள், எவ்வளோ பெருசாக மேலே ஹைட் வரைக்கும் போயிட்டுருக்குன்னு. பா, கழுத்தே வலிக்குது, அந்தளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பண்டிகைக்கெலாம் இலையெல்லாம் வாங்குறது கிடையாது. ஓரளவுக்கு எவ்வளோ இலை இருக்குது பாருங்கள், இன்னும் காட்டுறேன். நிறைய இருக்குது வாழைமரம். ஸோ இந்த வாழைமரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இன்னொரு வாழைமரம் இருக்குது ஒட்டியே. ஸோ இந்த வாழைமரமும் நல்லாவே வந்துட்டுருக்கு. அடிக்கடி இலைகள்லாம் பறிச்சிருவோம். இந்த ஆடி, கிருத்திகை, வெள்ளி எல்லாத்துக்கும் இங்கே இருந்தால் வருது இலையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்குது. ஸோ இங்கே முருங்கை மரம், அந்த முருங்கை மரத்துக்கூடியே வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு கொடி போகுது பார்த்திங்களா, அதுதான் வெத்தலை வள்ளி கிழங்கு கொடி. அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த முருங்கை மரமும் உடச்சி விட்டது தான், நல்லா கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ செழுமையாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். பார்க்குறதுக்கே நல்லா இருக்கல, எனக்கே க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கூடவே வெத்தலை வள்ளி கிழங்கு கொடியும் மேலே ஏறிட்டுருக்கு. அநேகமாக அது வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா மாமரத்தில் மேலே ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ மாமரத்தை பற்றி இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆடி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெத்தலை வள்ளி கிழங்கு. வெத்தலை வள்ளி கிழங்கு நல்லாவே கொடி ஏறிட்டுருக்கு. நிறைய கிழங்கு இருக்குங்க. ஆக்சுவலி இதை நாங்கள் வந்து அறுவடை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நிறைய மாட்டியிருந்தது. அந்த மாமரத்துலேயே நிறைய மாட்டியிருந்தது. அதுலேருந்துலாம் நிறைய கீழே விழுந்து கீழே விழுந்து நிறைய செடி முளைச்சிட்ருக்கு. இதோ பாருங்கள், இங்கே ஒரு செடி,
இதோ பாருங்கள் இங்கே ஒரு செடி, அதேமாதிரி வந்து பாருங்கள் இங்கே ஒரு செடி வந்துட்டுருக்கு. ஸோ மொழி வெத்தலவள்ளி கிழங்கு வந்து நிறையவே கீழே விழுந்து நிறைய கொடி படர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை ஓரளவுக்கு காடு மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன், வெத்தலவள்ளி கிழங்கு காடு மாதிரி. அண்டு இது என்ன அப்டேட்ன்றதை காட்டுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வெத்தலவள்ளி கிழங்குக்காக, அதை பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். வெத்தலவள்ளி கிழங்கு அறுவடைக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ அறுவடை நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. நல்லா பெரிய பெரிய கிழங்காக நிறையா எடுத்திருந்தேன். அதேமாதிரி வெத்தலவள்ளி கிழங்கு எப்படி நான் வந்து வச்சேன், வச்சு எத்தனை நாள் எப்படி வந்ததுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் கூட நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வாழமரம். ஸோ இந்த வாழைமரமும் நல்லாவே வந்துட்டுருக்கு, சாயக்கூடாதுன்ட்டு இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் குளத்தில் போதுன்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். அண்டு அடுத்தது பார்ப்போம், கீழே பாருங்கள் நிறைய வெத்தலவள்ளி கிழங்கு கொடி தான் நிறையவே வந்துட்டுருக்கு. அண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய், அதாவது மாம்பழம் உழுந்து உழுந்து அதுலேருந்து சின்ன நிறையா வந்து பார்த்திங்கன்னா மாங்கன்று நிறையவே வந்துட்டுருக்கு. ஒன்று ரெண்டு கன்று மாங்கன்றுகள் இருக்குது. அண்டு பார்ப்போம், இது யாராவது கேட்டாங்கன்னா, பக்கத்தில் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாங்கன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கன்று இருக்குது, இங்கே ஒரு கன்று இருக்குது, நிறையா இருக்குது. மாமரம் பெரிய மாமரம் ஆக்சுவலி, பாருங்கள் மாமரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய மாமரம்ட்டு. நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்குற நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதுலேருந்தே கிட்டத்தட்ட இந்த வருஷமும் நல்ல மாம்பழம் எடுத்தோங்க, நிறைய மாம்பழம் சாப்பிட்ருந்தோம். இதெல்லாம் கூட நம்ம அப்டேட்ஸில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நண்பர்களுக்கு தெரியும். இந்த அப்டேட்ஸ்லாம் நிறையவே நம்ம கொடுத்துருந்தோம். அண்டு பாருங்கள் மாமரம். அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாழைமரம், ரெண்டு வாழைமரம் இருக்குது, இங்கே ஒரு வாழைமரம் இருக்குது, இன்னொரு வாழைமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போய் அப்படியே சாஞ்சு வேறு கிடக்கு, நல்ல பெரிய வாழைமரம். ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் இதுலேயும் குளத்தில் நடந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாழைமரம் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கில் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே சேப்பங்கிழங்கு, சின்ன சின்னதாக போட்டு விட்டோம், எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவை எடுத்து காட்டுறேன். ஸோ சேப்பங்கிழங்கு பாருங்கள் கீழே போட்டு விட்டது எவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து நிறைய அறுவடை எடுப்போம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் கூடி சீக்கிரம் இதுக்கான ஒரு அப்டேட் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். அறுவடை பண்ணும்போது பாருங்கள் சும்மா புதைச்சி விட்டோம், இடம் இருக்குது அப்படின்ட்டு ஓரமாக புதைச்சி விட்டோம். ஓரளவுக்கு நிழல நல்லாவே வருது, இந்த இடத்துல பெரிய வெயிலெலாம் கிடையாது. பட் ஆனால் சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த சேப்பங்கிழங்கு. நீங்களும் ஏதாவது இடம் இருந்துச்சு ஓரமாக இருந்துச்சுன்னா இந்த சேப்பங்கிழங்குலாம் போட்டு விடுங்க, இல்லை கருணக்கிழங்கு இருந்தால் போட்டு விடுங்க. கருணக்கிழங்குலாம் முன்னாடியே போட்டிருந்தோம், பட் ஆனால் அந்த கருணக்கிழங்குலாம் வீடியோஸ் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்ட்டு தெரியல, பார்ப்பீங்களான்னு தெரியல, அதனால் எல்லாத்துக்குமே வீடியோ பண்ணுறதில்ல. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கருணக்கிழங்குக்கு நான் வீடியோ போடல, பட் ஆனால் சேப்பங்கிழங்குக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்கில், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி, பப்பாளியும் ஒரு நல்ல அறுவடை எடுத்தோங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேறு ஒரு மரம் இருந்தது, அதுலேருந்தே நிறைய விதைகள்லாம் உழுந்து உழுந்து நிறைய மரங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ இது இன்னொரு மரம் நல்லாவே வந்துட்டுருக்கு, இதுலேயும் நல்லா காய் காய்க்கும்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. பூ பூத்துருச்சுங்க, அங்கே பாருங்கள் தெரியுதா, பூ ஓரளவுக்கு நல்லாவே பூத்துருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் பப்பாளி எந்த அளவுக்கு காய் கொடுக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு வாழைமரம், இல்லை நாலு வாழைமரம் இருக்குது, பெரிய பெரிய வாழைமரமாக. ஸோ தெரியுதா, ஒன்று ரெண்டு மூணு, அது என்னடா நாலுன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலு இருக்குது. ஸோ எல்லாமே பெரிய வாழைமரம் தான். அப்பா எவ்வளோ, பத்து வாழைமரத்துக்கு மேலே இருக்குமோ, கணக்கே பண்ணல எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் வாழைமரம் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஹைட்டு எவ்வளோ தூரம் போதுனே தெரியல, மாடியில் டச் பண்ணிக்கிறோம் உங்களை இருக்கு. இப்போ இலை எவ்வளோ பெருசாக போயிருக்கு பாருங்களேன், தெரிகிறதா இல்லை கேமராவில் அதுக்களுக்கும் வரல. ஸோ இதுதான் வந்து என்னோடய கார்டனோட எண்டு. இதுக்கு மேலே எந்த செடியும் கிடையாது எங்கள் கார்டனில், இந்தளவுக்கு தான் வச்சுருக்கோம். இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ்லாம் இருக்குது, நிறையா பண்ணுறதுக்கும் வந்து பிளான் பண்ணி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் யுவர் கோன் சக்திவேல், ஹாவ் அ ஹாப்பி கோனிங் டே, பை பை.